விருதுநகர் மற்றும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி, ராமநாதபுரம் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோரை ஆதரித்து எட்டயபுரத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று பேசினார். நடைபெறவிருப்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் கடந்த 10 ஆண்டுகளாக நாட்டை சீரழித்துள்ள பிஜேபியை எதிர்த்து திமுக கூட்டணி களமிறங்கியிருப்பதாக அவர் கூறினார். இன்று அவர் விருதுநகர் மற்றும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். பழனிசாமி அவர்களை களத்துல மோதுவோம், எங்களை தொடர்ந்து விமர்சனங்கள் வரவேற்கிறோம். ஆனால் விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் சொல்றது யாருன்னு பார்க்க மாட்டோம். பயனடைகிறது மக்கள் அவர்களை மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாங்கள் செயலாற்றுவோம். இதுதான் திமுக. கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டை நாசப்படுத்தி படுகொழியில் தள்ளி இருப்பது பாஜக. எந்த பாஜக? மோடிதான் எங்க டாடின்னு பாதம் தாங்கிகளா தூக்கி தலையில சுமந்தீங்களா? படுபாவிகள் பாஜக. தங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும்னு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்களே அந்த பாஜக. அந்த பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு ஒரு வார்த்தை கூட உங்க கிட்ட இருந்து வரலையே. எஜமான விசுவாசம் தடுக்குதா? உங்களுக்கு முன்னாள் இன்னால் கிடையாது, என்னாலும் பாஜக தான் எஜமானர்களா? உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.